அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். தினமும் ஒரு ஹதீஸ். அல்லாஹ்வின் பொருத்தம். சங்கைக்குரிய பெரியோர்களே, சான்றோர்களே, ஆன்றோர்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வதஆலா நாம் அனைவர்களையும் அவனுடைய பொருத்தத்தை கொண்டு சுவனம் செல்வதற்கு அல்லாஹ் தஆலா நம்மீது அர் ரஹ்மான் ரஹீம் மிக கிருபையாளனாக இருப்பானாக என்று துவா செய்கின்றோம் இன்ஷா அல்லாஹ். கண்ணிவான்களே, ஒரு மனிதர் ஐந்து வேளை தொழுகையிலே தொழுகிறார், நோன்பு வைக்கின்றார், ஜகாத்தை கொடுக்கின்றார், ஹஜ்ஜி செய்திருக்கின்றார், பல உம்ராக்களை செய்திருக்கின்றார், தான தர்மங்களை வாரி வழங்குகின்றார், ஜகாத்துகளை கொடுக்கின்றார், அல்லாஹ்வுடைய பாதையிலே கணக்கில்லாமல் செலவு செய்து கொண்டிருக்கின்றார். இப்படிப்பட்ட ஒரு மனிதர் சொர்க்கத்திற்கு நேராக சென்று விடுவாரா என்றார், அங்கே சில விஷயங்களையும் நாம் கவனிக்க வேண்டியிருக்கின்றது. எல்லா காரியங்களையும் செய்யக்கூடிய ஒரு நபர், அவர் தன்னுடைய குடும்பத்தாரிடத்திலே நல்ல பெயரை பெறவில்லை, மனைவிக்கு நல்ல கணவனாக இருக்கவில்லை, பிள்ளைகளுக்கு நல்ல தந்தையாக இருக்கவில்லை, தாய் தந்தையர்களுக்கு நல்ல மகனாக இருக்கவில்லை, அண்டை வீட்டாரை நல்ல முறையிலே சந்தோஷப்படுத்தவில்லை. இப்படிப்பட்ட ஒரு நிலையில் இருக்கக்கூடிய ஒருவர் எல்லா காரியங்களும் செய்தும் கூட இருந்தும் கூட இப்படிப்பட்ட ஹுகூகுல் இபாத், மனிதன் மனிதனுக்கு செய்ய வேண்டிய கடமைகளை தவற விடுவதனால் அவர் அல்லாஹ் சுப்ஹானஹு வதஆலா சொர்க்கத்திற்கு செல்வதை அல்லாஹ் தஆலா நிப்பாட்டி வைப்பான். இது போன்ற காரியங்களுக்கெல்லாம் பதில் சொன்ன பிறகு தவிர அல்லாஹ் சுப்ஹானஹு வதஆலா அவருக்கு சொர்க்கத்திற்கு நுழைய செய்வான், பிரவேசி செய்வான். கண்ணிவான்களே, நாம் நல்லாமலை செய்து நல்லாமலை கொண்டு வைத்து மட்டும் நாம் சொர்க்கத்திற்கு சென்று விடலாம் என்ற கருத்து முற்றிலும் தவறான கருத்தாக இருக்கின்றது. நல்லாமல்களும் செய்ய வேண்டும், நல்ல விவாதங்கள் செய்ய வேண்டும், தர்மங்கள் செய்ய வேண்டும், மக்களிடத்திலே நல்ல ஒரு மனிதனாகவும் இருக்க வேண்டும், கணவனுக்கு மனைவிக்கு நல்ல கணவராகவும், பிள்ளைகளுக்கு நல்ல தந்தையாகவும், பெற்றோர்களுக்கு நல்ல பிள்ளைகளாகவும், ஊர் மகல்ல வாசிகளுக்கு நல்ல மனிதராகவும் இருந்தால் மட்டுமே நல்லாமல்களை வைத்து இவர் சொர்க்கத்திற்கு செல்ல முடியும். நல்லாமல்களை வைத்து மட்டுமே சொர்க்கத்திற்கு சென்று விடுவார் என்பது முற்றிலும் தவறான கருத்தாக இருந்து கொண்டிருக்கின்றது. செல்வார், இவைகளுக்கெல்லாம் பதில் சொல்லிவிட்டு அதற்கான தண்டனைகளை பெற்றுவிட்டு அதுக்கு பின்னால் செல்வார். இதை பற்றி இன்ஷா அல்லாஹ் ஹதீஸில் என்ன வருகின்றது என்ற செய்தியை நாம் பார்ப்போம். வாருங்கள். சஹீஹுல் புகாரியில் 6464 என்ற ஒரு ஹதீஸ் இடம்பெற்றுள்ளது. அது என்ன ஹதீஸ் என்பதை வாருங்கள் பார்ப்போம். ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அவர்கள் அறிவிக்கின்றார்கள், அல்லாஹ்வின் தூதர் ரசூலை கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இவ்வாறு சொல்லியிருக்கின்றார்கள், நேர்மையோடு நடுநிலையாக செயல்படுங்கள், நிதானமாக செயல்படுங்கள், வரம்பு மீறாதீர்கள், அறிந்து கொள்ளுங்கள், உங்களில் யாரையும் அவரது நற்செயல் சொர்க்கத்திற்கு ஒருபோதும் நுழைய வைக்காது, மாறாக அல்லாஹுவின் தனிப்பெரும் கருணையே எவருக்கு சொர்க்கத்திற்கு செல்வதற்கு காரணமாக இருந்து கொண்டிருக்கின்றது. நற்செயல்தான் அல்லாஹுக்கு மிகவும் விருப்பமானது. எனினும் குறைவாக இருந்தாலும் தொடர்ந்து செயல்படும் நியாயமான நல்ல செயலுக்கு அல்லாஹு தஆலா அவனை பொருந்தி கொண்டால் அந்த நல்ல செயலை வைத்து அல்லாஹு தஆலா அவனை சொர்க்கத்திற்கு பிரவேசி செய்வான் என்பதாக கண்மணி நாயகம் ரசூலை கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னதாக அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அவர்கள் அறிவிக்கின்றார்கள். இந்த ஹதீஸை வைத்து பார்க்கின்ற போது மனிதனுக்கு நல்ல அமல்களும் இருக்க வேண்டும், அல்லாஹ்வுடைய பொருத்தமும் இருக்க வேண்டும். இரண்டும் இருந்தால்தான் அவனுக்கு சொர்க்கத்திற்கு செல்வதற்கு இலகுவான ஒரு பாதையை அமையும் என்பதை நாம் தெரிந்து கொண்டிருக்கின்றோம். கண்ணிவான்களே, நாம் நல்ல அமல்களை செய்ய வேண்டும், அதே போன்று மக்களுக்கு தேவையான அவனுடைய கடமைகளையும் நாம் செய்ய வேண்டும், உற்றார் உறவினர்களுக்கு தேவையான கடமைகளையும் செய்ய வேண்டும், மஹல்ல வாசிகள் இடத்தில் நாம் நல்லவர்களாக நடந்து கொள்ள வேண்டும், நமக்கு கீழே இருக்கக்கூடிய இடத்தில் அவர்களுக்கு அன்பை காட்ட வேண்டும், பணியாட்கள் இருந்தால் அவர்களுக்கு தேவையான ஊதியங்களை கொடுக்க வேண்டும். இப்படி ஒவ்வொரு மனிதருக்கும் செய்ய வேண்டிய அந்த கடமைகளை செய்து அதனுடன் நல்ல காரியங்களை செய்கின்ற போதுதான் சொர்க்கத்திற்கு நாம் செல்வதற்கு இலகுவான ஒரு பாதை அல்லாஹ் சுப்ஹானஹு அமைத்து வைத்திருக்கின்றான். ஆகையினால் நல்லாமலை செய்யக்கூடியவர்களாகவும் அல்லாஹ்வுடைய பொருத்தத்தை பெறக்கூடியவர்களாகவும் உங்களையும் என்னையும் அல்லாஹ் சுப்ஹானஹு வதஆலா ஆக்கி அருள்வானாக. தினமும் ஒரு ஹதீஸ். நாளை சந்திப்போம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.